வணக்கம். நெருப்பு தமிழர் கனடாவிற்கு வர வேண்டும், கனடாவிற்கு வர முடியும், கனடாவிற்கு வர முடியாது, ஏன், எதற்காக? பல பொய்களை சொல்லி கனடாவிற்கு வர முடியும் என்று கூறுவதற்கு ஒரு காலமும் எனது உயிரே போனாலும் அதுபோன்ற பொய்களை சொல்ல மாட்டேன். உண்மையான விடயங்களை சமூக வலைதளங்களில் கூறி இளைய தலைமுறைகளுக்கு ஒரு தலைசிறந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாகும். அதற்காகவே நெருப்பு தமிழன் என்கின்ற நமது வலையொலி யூடியூப் சேனல் என்பது துவங்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மிகச்சிறந்த விழிப்புணர்வுகளை கொடுத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இளைய தலைமுறைகளுக்கு இது எட்டவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனாலும் சொல்லக்கூடிய செய்திகளை மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் அனைவரும் விழிப்படைய வேண்டும் என்பதுதான். கனடாவிற்கு 8வது படித்தவர்களோ 10வது படித்தவர்களோ வரக்கூடிய கற்பனை உண்டு. அதேபோல அவர்கள் வர வேண்டும், வர முடியும் என்கின்ற சிந்தனையிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அது சாத்தியமாகுமா என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் பல ஏஜெண்டுகள் குறிப்பிடுகின்ற போது நாங்கள் உங்களை இறக்குகின்றோம் என்று கூறுகின்ற போது அந்த இளைஞர்கள் அனைவருமே எப்படியாவது கனடாவிற்கு சென்றுவிட வேண்டும் என்று பல லட்சங்களை கொடுப்பதற்கும் தயாராகின்றார்கள். வீடுகளை, வாசல்களை விற்பது மட்டுமல்லாமல் தங்களினுடைய காணி நிலங்களை உட்பட அனைத்தையுமே விற்பதற்கு தயாராகின்றார்கள். அவ்வாறு தயாராகின்ற இளைய தலைமுறைகள் ஆனால் இங்கே கனடாவிற்கு வர வேண்டும் என்பதற்கு உண்மையில் என்ன வேண்டும், என்ன தேவை என்பது அவர்களுக்கு தெரியாது. என்ன ஆவணங்கள் வேண்டும், எதை வைத்து நாம் கனடாவிற்கு வர வேண்டும், வர முடியும் என்பதையும் அவர்கள் சிந்திப்பது இல்லை. ஏனென்றால் அந்த ஏஜெண்டுகள் அவர்களை சிந்திக்க விடாமல் செய்து விடுகின்றார்கள். 10வது படித்தவர் முதல் பட்டம் படித்தவர் வரையில் கனடாவிற்கு வந்து தீர வேண்டும் என்கின்ற நோக்கமும் அவர்களினுடைய உயரிய சிந்தனைகளும் அதிகமாகிக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கனடா போன்ற நாடுகள் 8வது படித்தவர்களுக்கோ 10வது படித்தவர்களுக்கோ வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது என்பதை அவர்கள் உணரவில்லை. நெருப்பு தமிழன் என்கின்ற வலையொலியினுடைய வாயிலாக தொடர்ந்து நாம் பல காணொலிகளை விழிப்புணர்வுகளோடு அளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வுகள் என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என்பதும் நிதர்சனமான ஒரு உண்மையே. 8வது படித்தவர்களுக்கோ 10வது படித்தவர்களுக்கோ அல்லது ஒரு இளங்கலை பட்டம், அதாவது பிஎஸ்சி பிகாம் போன்ற படித்தவர்களுக்கோ வாய்ப்பு இருக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 100% அல்ல 1000% வாய்ப்புகள் இருக்காது, வாய்ப்புகள் இல்லை என்று நான் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றேன். ஏன் இதுபோன்று குறிப்பிடுகின்றேன்? அதாவது கனடாவை பொறுத்தவரையில் உள்ளூர்களில் வேலை செய்வதற்கு உள்ளூர் மக்கள் ஏராளமானோர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வேலை வாய்ப்புகளை உள்ளூர் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கனடிய அரசு பல்வேறு வகையான சட்டத்திட்டங்களை விதித்துள்ளது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்கள் தான். தமிழகத்தைப் போல அங்கு இருக்கக்கூடிய முதலாளிமார்கள் என்பவர்கள் சட்டையை சுற்றி கொண்டு அல்லது சட்டையை கைவரையில் ஏற்றிக்கொண்டு இந்த வேலையை செய், அந்த வேலையை செய் என்று இங்கே எவரும் குறிப்பிடுவதும் இல்லை. அனைத்து வேலைகளையுமே அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே நிதர்சனமான ஒரு உண்மை. கூட்டுதல், பெருக்குதல், கழுவுதல், கழிவறைகளை சுத்தம் செய்தல் உட்பட அனைத்து வேலைகளையுமே இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய மக்கள், உள்ளூர் மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல மற்ற வேலைகளான கட்டிட வேலைகள், மற்ற வேலைகள் முழுவதுமான அனைத்து வேலைகளையுமே, உதாரணத்திற்கு நாம் குறிப்பிடுகின்ற போது ஒரு மெக்கானிக்கல், ஒரு எலக்ட்ரிக்கல், அது மட்டுமல்ல ஒரு எலக்ட்ரீஷியன், இது போன்ற வேலைகளையும் உள்ளூர் மக்களே அதிகமாக, உள்ளூரில் வாழக்கூடிய மக்களுக்கே அந்த வாய்ப்புகள் என்பதும் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த வேலை வாய்ப்புகளில் மாணவர்களாக இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்தவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அதே போல உள்ளூர்களில், அதாவது இங்கே பல நாடுகளில் தங்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்து அகதிகளாக வந்தவர்களுக்கும் அனைத்து வேலை வாய்ப்புகளும் இங்கே வழங்கப்படுகின்றன. அதற்காகத்தான் அனைவருக்கும் இந்த வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றதனுடைய நோக்கத்தின் நோக்கமே இங்கே அனைவருக்கும் 8வது படித்தோர், 10வது படித்தோர் போன்றவர்களை இந்த நாடுகளுக்கு வேலைகளுக்கு எடுப்பதில்லை என்பதுதான் இன்றைய நிதர்சனமான ஒரு உண்மை. இங்கே வரக்கூடியவர்கள் யார் வர முடியும் என்பதையும் நாம் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். அதாவது சமையல் கொலை வல்லுநர்கள் தான் இன்று ஒர்க் பர்மிட் வேலை ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சவாலானதாக அமையும் என்பதையும் நாம் குறிப்பிட்டுள்ளோம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் உள்ளது, அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல, அதாவது
இரட்டிப்பு பட்டம் பெற்றவர்கள், இரட்டை பட்டம் பெற்றவர்கள் இணையதளங்களினுடைய வாயிலாக குடியுரிமை குடியுரிமைக்கு விண்ணப்பம் செய்து, அதாவது அதை நாம் எவ்வாறு குறிப்பிடலாம், எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்று நாம் குறிப்பிடலாம். எக்ஸ்பிரஸ் என்ட்ரியின் மூலமாக அவர்கள் 8777 என்கின்ற அவர்கள் அந்த ஐஎல்ஸ் மதிப்பெண்களை பெற்று அவர்கள் இங்கே உள்ளே வருகின்றார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனாலும் இந்த இளைய தலைமுறைகள் இதை உணராது ஆங்காங்கே உலக அரபு நாடுகள் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஆசியா கண்டங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எவ்வாறாவது வர வேண்டும் என்று போராடுகின்றார்கள். அவர்களுடைய போராட்டத்தை அங்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஏஜெண்டுகள் முழுவதுமாக அவர்களை ஏமாற்றி பணத்தை தொடர்ந்து வசூலித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய சூழலை நாம் பல்வேறு விதமான காணொலிகள் வாயிலாக நாம் தெரிவித்துள்ளோம். அதாவது ஆசியா கண்டங்கள் போலவோ அல்லது சிங்கப்பூர் மலேசியா போன்றவோ அரபு நாடுகள் போலவோ நாம் எந்த ஒரு வேலைகளுக்கும் எடுபடி வேலைகளுக்கு செல்ல முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். எடுபடி வேலைகள் என்பது எடுபடி வேலைகளுக்கு இங்கே ஒருவரும் எடுக்க மாட்டார்கள் என்பதை உணர வேண்டும். சிங்கப்பூர் மலேசியாவிற்கு எடுபடி வேலைகளுக்காகவோ அல்லது தினக்கூலி வேலைகளுக்காகவோ நாம் செல்லலாம், அது இயல்பானதுதான். அதுபோல அரபு நாடுகளுக்கும் செல்ல முடியும். அதுபோல துபாய், மஸ்கட், குவைத் போன்ற அரபு நாடுகளுக்கு செல்வதை போலையும் இங்கு வர முடியாது என்பதை இளைய தலைமுறைகள் உணர வேண்டும். ஆகவே இளைய தலைமுறைகள் இங்கு வருவது என்பது படிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள், அதாவது குடியுரிமை பெறக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்க இணையதளங்கள் வாயிலாக 8777 என்கின்ற ஸ்கோரை எடுக்கக்கூடியவர்கள், மதிப்பெண்களை எடுக்கக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு நிதர்சனமான ஒரு உண்மை. சமையல் கலை வல்லுநர்களை படித்தவர்கள் அனைவரும் வந்துவிட முடியாது, அதாவது அவர்களும் கூட ஐஎல்ஸ் மூலமாக 5 முதல் 6 மதிப்பெண்களை பெற்று குறைந்தது 8 முதல் 10 7 முதல் 10 லட்சம் ரூபாய்களை செலவு செய்துதான் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். கனடாவினுடைய வாழ்க்கை போராட்டம் என்பதை உணராத இளைய தலைமுறைகள் கனடா வந்தால் லட்சங்கள் லட்சங்களாக அள்ளி கொட்ட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனாலும் அது ஒரு காலமும் பயனளிக்காது. கனடாவில் லட்சங்கள் லட்சங்களாக நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணராது இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் எமக்கு இருக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு செய்தி. ஆகவே நெருப்பு தமிழன் என்கின்ற ஒரு வலையத்தொழில் வலையொலி தளத்தினுடைய வாயிலாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இளைய தலைமுறைகள் தயவு செய்து அனைவரும் இதுபோன்ற செய்திகளை கடைக்கோடிகள் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். அதற்காகத்தான் தொடர்ந்து இணையதளங்கள் வாயிலாக பேசி வருகிறேன் என்பதையும் நான் இந்த இவ்விடத்தில் பதிவிடுகின்றேன். ஆகவே சமூக ஆர்வலர் என்பது தமிழகத்தில் தமிழர்களினுடைய சமூக சிந்தனை கொண்டவனாகவும் தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் தமிழர்கள் உலகம் முழுவதும் விழிப்புணர்வுகளை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் நெருப்பு தமிழன் என்கின்ற ஒரு பெயரையும் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர் என்றும் கூறுவதிலும் பெருமை அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.